தமிழக ஆர்பிஏ கட்சியுடைய மாநில தலைவராக நான் திரு கருப்பையா. இந்திய குடியரசு கட்சியினுடைய தமிழ்நாடு சார்பாக இன்றைய தினம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாநில மாவட்ட நிர்வாகியுடைய அலுவலக கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கல்வி தந்தை ஆர்பிஐ நிர்வாகிகள் சார்பாகவும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் பொன்னாடை போட்டிக்கு இந்த சந்தை மத்திய அமைச்சர் அவர்கள் நமது சென்னையிலிருந்து நமது கட்சிக்கு உத்வேகமும் அதை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய லயன் விஜயகுமார் அவர்கள் பொருளாளராக பதிவேற்றுகிறார். அத்துவாரி அவர்களுடைய பரிந்துரை பதவி மாநில தலைவர் அவர்களை நிறைவேற்றினார்கள். அவர்கள் அனைவரும் சொல்வதற்கு நேரமில்லாத காரணத்தினால் அண்ணன் கேஜி குட்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து இந்திய குடியரசு கட்சியின் சார்பாக இன்றைக்கு மதுரை மாநகரிலே மாநில நிர்வாகிகள் புதிய நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கின்ற வன்கொடுமைகளுக்கு எதிராக இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அதாவது தமிழகம் ஒரு தலைசிறந்த ஒரு மாநிலம். இடப்பட்ட நாட்களிலே காலங்களிலே எல்லா இடங்களிலும் ஜாதி கலவரமும் ஜாதி மோதல்களும் தலைவிரித்து ஆடுகிறதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போல தமிழகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதிலே தமிழக அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை இந்திய குடியரசு கட்சி தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது. எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் மத்தியிலே சமூக நீதித்துறை அதிகாரமளித்தல் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார்கள். தமிழகத்திற்கு தேவையான என்ன காரியங்களோ நிதியோ அதை பெற்றுத்தருவதற்கு அவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தமிழகத்தை சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு தமிழக அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும். தலித் மக்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. தலித் மக்கள் உரிமைகள் என்றைக்கு பறிக்கப்படுகிறதோ அன்றைக்கு அந்த அரசுடைய நாட்கள் எண்ணப்படுவதாக வரலாற்றிலே பதிவுகள் இருக்கிறது. தலித்துகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுமையானால் தமிழக அரசுடைய நாட்கள் எண்ணப்படும். கடந்த வாரத்திலே வேலூர் மாவட்டத்திலே இந்திய குடியரசு கட்சியினுடைய நிர்வாகிகள் செயல் வீரர் கூட்டம் பயிற்சி முகாம் நடத்திவிட்டு திரும்பி போன பின்பு அதாவது சமூக விரோதிகள் ஜாதி வெறியர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதையும் தமிழக அரசுக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமை